ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம நோட் பண்ற சீன் எடிட்டிங் ரிப்போர்ட் பத்தியும், சாங் எடிட்டிங் ரிப்போர்ட் பத்தியும், அதுக்கப்புறமா ஷூட்டிங்க்கு முன்னாடி நம்ம போடுற ஜென்ரல் பிரேக் டவுன், லொகேஷன் பிரேக் டவுன், அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நம்ம குறிக்கிற டப்பிங் ரிப்போர்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா, எடிட்டிங் ரிப்போர்ட் குறிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூவி கேமராவில் ஒர்க் பண்ணோம்னா அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாக் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளாக் போர்டில் வந்து என்னன்னா டேக் நம்பர் குறிப்போம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் கேமரா ஒர்க் பண்ற ஒரு படத்தில் வேலை செஞ்சீங்கன்னா அதில் வந்து என்னன்னா டைம் கோடு தான் நோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேசிக்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். மூவினா வந்து என்னன்னா கிளாக் போர்டில் இருக்கிற டேக் நம்பரை குறிக்கணும். டிஜிட்டல் கேமரானா உங்களுக்கு வந்து என்னன்னா அதில் இருக்கிற டைம் கோடை குறிக்கணும். ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் சொல்லிட்டு ரன்னிங் கோட் டைம் குறிக்கணும். இது மட்டும்தான் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா சீன் எடிட்டிங் ரிப்போர்ட் எப்படி நோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மூவி கேமராவில் ஷூட் பண்ணுறதுக்கான சீன் எடிட்டிங் ரிப்போர்ட் டேபிளர் காலம். இதுவே நீங்கள் டிஜிட்டலுக்கு குறிக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு தான். இந்த ஓகே டேக்குன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கீழே குடிச்சிருக்கேன் பாருங்க, டைம் கோடு. இந்த டைம் கோடை வந்து ஸ்டார்டிங் ரன் டைம், எண்டிங் ரன் டைம் சொல்லி அந்த டைம் கோடை குறித்து அந்த டைம் கோடில் எது ஓகேவோ அதை வந்து குறிச்சிக்கணும். இந்த டிஜிட்டலுக்கும் மூவிக்கும் உள்ள வித்தியாசம் அது மட்டும்தான். இப்போ வாங்க சார்ட்டை பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா ஷூட்டிங் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் வந்து என்னென்னா இந்த சீன் பார்த்தோன்னா டீட்டெயில் வந்து நம்ம எழுதியிருப்போம். அது என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம மேலே எழுதிக்கணும். இப்போ இதில் வந்து என்னென்னா ஹீரோயின் ப்ரப்போஸ் ஹியர் லவ் டு ஹீரோ, அதாவது என்னென்னா ஹீரோயின் வந்து காதலை வந்து ஹீரோட்ட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த சீனு. இந்தாண்டை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ரொடக்ஷன் நேமு, படத்தோடைய டைட்டில் நேமு, லொக்கேஷன் எங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கோ அந்த லொக்கேஷன் நேம் வந்து எழுதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீன் நம்பர் 36A, இது ஒரே சீன் தான், இந்த ஒரு சீனுக்கு தான் நம்ம இந்த காலம் போட்டிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நம்பர், அடுத்தது சீக்வன்ஸ், அடுத்தது டாக்கி சைலண்ட்டு. சீக்வன்ஸுங்கிறது நம்ம என்ன, அதாவது ஹீரோ மலைச்சாரில் நடந்து வருவது, அவர் ஹீரோ என்ன செய்கிறாரு, போகிறாரு, வராரு, நம்ம என்ன விஷயத்தை சொல்ல வரோம் அப்படிங்கிறத எழுதுறது தான் வந்து சீக்வன்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்கி சைலண்ட்டு. டாக்கி பார்த்தீங்கன்னா வசனத்தோடு பேசுகிறாங்கன்னா அது வந்து டாக்கி. வசனங்கள் இல்லாமல் நம்ம வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படி வந்து நடக்கிறது போகிறது மட்டும் எடுக்கிறோம்னா அதுதான் வந்து சைலண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர், அதாவது வீட்டுக்குள்ளே எடுக்கிறீங்களா இல்லை வெளி லொகேஷனில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இன்டோர் அவுட்டோரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டு, அதாவது பகலா இருட்டா, பகலில் எடுக்கிறீங்களா இருட்டில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற விஷய டீட்டெயில் அதில் குறிச்சிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், எந்தெந்த நடிகர்கள், எந்தெந்த காமெடி ஹீரோக்கள், அப்படி இல்லைன்னா ஹீரோயின்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத குறிச்சிக்கிறது தான் வந்து என்னென்னா ஆர்டிஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, இப்போ ஹீரோ மலைச்சாரில் நடந்து வருவது என்ன ஷார்ட்டு, டாப் ஆங்கிள் கிரேனில் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அதையே வந்து வேறு ஆங்கிள் மாற்றி எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள்ஸை வந்து அந்த ஷார்ட் வேரியேஷனை குறிக்கிறது தான் வந்து என்னென்னா ஷார்ட்ஸ் காலம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் எது வந்து ஓகே டேக், எந்த ஷார்ட் ஓகே ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளாக் போர்டு மூலயமா ஓகே டேக் எது அப்படின்னு பார்த்து குறிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீன் 22B இருக்கிற ஷார்ட்ஸை வந்து 1B ஷார்ட்டுக்கு நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணணும், அதாவது என்னென்னா ஜாயின் பண்ணணும், புகுத்தணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இந்தமாரி வந்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற காட்சியை வந்து வேறு ஒரு சீனில் கூட உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மாரி போடுற மாரி ஒரு இது வரும். அப்படி ஒரு விஷயம் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த காட்சியை வந்து நீங்கள் சிஜி பண்ணணும், விஎஃப்எக்ஸ் பண்ணணும், இல்லை ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பண்ணணும், இதில் இதில் மாற்றம் ஆகணும், இதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை வந்து நாவப்படுத்தி வந்து டைரக்டருக்கு சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இதை குறிக்கலாம். எடிட்டிங் ரிப்போர்ட்டில் டைரக்டர் குறிக்கும் போதும் இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து என்னென்னா அவரே மார்க் பண்ணுவார். இதுதான் வந்து என்னென்னா சீன் எடிட்டிங் ரிப்போர்ட் ஃபார் ஃபிலிம் ஷூட்டிங். டிஜிட்டல்னால் இந்த டேக்கு ஓகே டேக்கு பதில் நீங்கள் டைம் கோடு குறிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம அடுத்ததாக வந்து என்னென்னா சாங் எடிட்டிங் ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாங் எடிட்டிங் ரிப்போர்ட் காலம். இந்த எக்ஸாம்பிள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் டிட்டோ தான். இதில் வந்து என்னென்னா ஷூட்டிங் நடக்கிற அந்த டேட் போட்டுக்கிறோம், சீன் நம்பர்னு சொல்லி தான் சாங்குக்கும் நம்பர் கொடுப்பாங்க ஆன்லைன் ஆர்டரில். இது எத்தனாவது சாங் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதுமாரி ரைட் சைடில் வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் நேம், அடுத்து டைட்டில் படத்தோடைய நேம் என்ன அப்படிங்கிறத குறிச்சிக்கிறோம். சாங் எடிட்டிங் ரிப்போர்ட்டில் பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல் வரி வரிகளையும் தான், லிரிக்ஸையும் தான் நோட் பண்ணுவாங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பீச்சு, ஃபூட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0-4. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலின் மியூசிக்கு பஞ்சு 1. இப்போ அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணுறாங்க, டே வந்து ஈவினிங்கில் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வயலின் மியூசிக் ஏற்றவாறு வந்து என்னென்னா ஆர்டிஸ்ட் விஷால் வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அது என்ன ஷாட்னு பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்டு, இன்னும் நிறைய ஆங்கிள்ஸ்லாம் கூட எடுப்பாங்க. அவர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா காஸ்டியூம்ஸு, அது வந்து ஓகே டேக் வந்து டேக் 4 ஓகே ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இதில் 4வது காலம் பார்த்தீங்கன்னா 12-16 வந்து லிரிக்ஸ் வந்திருக்கு பஞ்சு 4. அதாவது என்னென்னா அந்த பாடலோட வரிகளுக்கு ஏற்ற மாரி ஹீரோ வந்து லிப் மூமெண்ட் கொடுக்குறாரு. இது வந்து மிட் லாங் ஷாட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய ஆங்கிளில் கூட ஷூட் பண்ணியிருப்பாங்க. டேக் 7 ஓகே இருக்குது. இந்த சாங் எடிட்டிங் ரிப்போர்ட்டில் நீங்கள் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வச்சிங்கன்னா பல்லவி, சரணம், என்ன இசைக்கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க, அதேமாரி எந்த இடத்துல பாடல் வரிகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி குறிக்கிறது தான் சாங் எடிட்டிங் ரிப்போர்ட். இதுதான் வந்து என்னென்னா சாங் எடிட்டிங் ரிப்போர்ட் குறிக்கும் முறை. இதுதான் வந்து டப்பிங் ரிப்போர்ட் வந்து டேபிள் காலம். இந்த எக்ஸாம்பிள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து மூவிக்கான விஷயம், ரீல் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா ஃபூட்டேஜ் இப்படி குறிக்கிறாங்க. நம்ம இதுவே வந்து டிஜிட்டல் கேமரானா சிப்பை வச்சு அந்த ஃபைல் நேம் மூலிமா குறிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீன் நம்பர் 7 ஃபூட்டேஜ் வந்து 1-120 வந்து என்னென்னா ஹீரோ ஹீரோயின் வந்து பேசியிருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து ஹீரோ வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்துட்டாரு, ஹீரோயினுக்கு வந்து டப்பிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபூட்டேஜ் 120-190 ஹீரோஸ் ஃபாதர் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, ஹீரோவும் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, ரெண்டுமே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 190-410 ஹீரோ வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, ஃபாதர் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, மதர் ஒரிஜினல் வாய்ஸ், அப்புறம் அந்த வீட்டு வேலைக்காரங்க கேரக்டரும் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய கேரக்டர் மட்டும்தான் அவங்க குரலுக்கு மட்டும்தான் டப்பிங் பேலன்ஸ் இருக்குது, அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மூவிங்கிறதுனால இந்த ஃபுட்டேஜ் வந்து 1-120 அப்படின்னு காலம் வந்து குறிக்கிறாங்க. நீங்கள் இப்போ டிஜிட்டலில் வந்து நீங்கள் என்னென்னா ஃபைல் நேம் சிப் நேம் ஃபார்மேட்டில் பண்ணிங்கன்னா டைம் கோடு குறித்து அதுக்கு ஏற்ற மாரி வந்து என்னென்னா நீங்கள் இந்த டப்பிங் வாய்ஸை வந்து குறித்து வச்சுக்கணும் அந்த டைம் கோடு பிரகாரம். இதுதான் வந்து என்னென்னா டப்பிங் ரிப்போர்ட் குறிக்கும் முறை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு முன்னாடி நம்ம போடுற ஜென்ரல் பிரேக் டவுன், லொக்கேஷன் பிரேக் டவுன்ஸ் பற்றி தான். இந்த பிரேக் டவுன்ஸ் எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீன் வந்து நாளைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வந்து என்னென்னா நம்ம பிரேக் டவுன் மூலயமா தான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஈஸியாக அதுக்கு ஏற்ற மாரி கைட் பண்ணி அந்த சீனை பண்ண முடியும். நம்ம ஃபுல் படத்துக்குமே வந்து இந்த பிரேக் டவுன்ஸை வந்து கட்டாயம் போட்டாகணும், அப்போ தான் வந்து என்னென்னா உங்களுக்கு ஷூட்டிங் ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரேக் டவுன் ஃபார் ஃபிலிம் ஷூட்டிங். டேட் வந்து ஷூட்டிங் என்றைக்கு நடக்க போகுது என்றைக்கு அப்படிங்கிறத அந்த டேட்டை வந்து குறிச்சிட்டாங்க 10-12-2020. அதுக்கப்புறமா இங்கே ஆஸ் யூஷுவல் வந்து என்னென்னா டேரக்டர் நேமு, ப்ரொடக்ஷன் நேமு, டைட்டிலு, மலரின் மௌனம் அப்படின்னு படம் பேரை குறிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10-12-2020 நம்ம எடுக்க போகிற சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹவுஸில் வந்து ஷூட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கோயிங் ஃப்ரம் ஹோம் டு காலேஜ், கதாநாயகி வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்கிற காட்சி. ஆர்டிஸ்ட் யாரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து லட்சுமி மன்னன், ஹீரோயின் ஃபாதர் வந்து ஜெயபிரகாஷ், ஹீரோயின் மாதர் வந்து சரண்யா மேடம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க மூணு பேர் தான் ஆர்டிஸ்ட். இப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டோர், வீட்டுக்குள்ள நடக்கிறதுனால இன்டோர். இது வந்து டே அண்ட் நைட்டானு பார்த்தீங்கன்னா டே மார்னிங்கில் நடக்குது. இப்போ வந்து காஸ்டியூம் வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சுடிதார் போட்டிருக்காங்க, ஹீரோயினோட அப்பா என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா வெள்ளை வேட்டி, அந்த வெள்ளை வேட்டி கைப்பணியனோட ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வாயில் போடவை ஒரு ஜாக்கெட் ஒரு செட்டு அப்படிங்கிற அந்த காஸ்டியூம் டீட்டெயில்ஸை வந்து குறித்து வச்சுக்கணும். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற வந்து குறித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டியில் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹோம் செட்டப், வீட்டு செட்டப் அப்படிங்கிறத ஜென்ரலாக குறிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கரெக்டான கண்டினியூட்டியோட இது வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் இருக்குன்னா இப்போ ஹீரோயினோட ஸ்பெக்ஸு, கண் கண்ணாடி, அவங்க எப்பயும் யூஸ் பண்ணுற அந்த கண் கண்ணாடியை வந்து ரீமார்க்ஸில் வந்து குறித்து வச்சுக்கிறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சீன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எக்ஸ்டீரியரு, ஹீரோ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு 4 மெம்பர்ஸு சிட்டின் காலேஜ் காமௌண்ட் வாலன் டாக்கிங், அதாவது கதாநாயகனும் நண்பர்களும் காலேஜ் வளாக சோட்டரில் அமர்ந்து பேசி கொண்டு இருப்பது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து விஷால், ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர், ஒன்று பார்த்தீங்கன்னா சூரி, சதீஷ், பிளாக் பாண்டி, சென்ட்ராயன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளில நடக்கிறதுனால இது அவுட்டோரு, இதுவும் வந்து என்னென்னா டேவில் தான் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஜீன்ஸ் பேண்ட்டு, 3 டிஷர்ட்டு, 2 காட்டன் பேண்ட்ஸு, 2 காட்டன் ஷர்ட்ஸு, பிளாக் ஷூஸு, 2 செட்ஸ் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுற அந்த காஸ்டியூம் ப்ராப்பர்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ், காலேஜ் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த 8 புக்ஸு, காலேஜ் புக்ஸு, 1 கூலிங் கிளாஸு, 5 பென்ஸு அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியில் வந்து குறிச்சு
மாட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான கண்டினியூஷன் என்னென்னா, ஹீரோ கையில் எப்பயும் போடுற பிராஸ்லெட்டு, கழுத்தில் ஒரு நெக் செயின் போட்டிருக்காரு, மீன் மாடலில் ஃபிஷ் மாடலில் ஒரு செயின் போட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து என்னென்னா ரீமார்க்ஸில் வந்து இது கண்டினியூட்டியாக வர்றதுனால அதை வந்து நம்ம குறித்து வச்சுக்கணும். இதுதான் வந்து என்னென்னா ஜென்ரல் பிரேக் டவுன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் பிரேக் டவுன் ஃபார் ஃபிலிம் ஷூட்டிங். ஜென்ரல் பிரேக் டவுனுக்கும் லொக்கேஷன் பிரேக் டவுனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. லொக்கேஷன் பிரேக் டவுனில் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாரி போடுற பிரேக் டவுன் தான் இது. ஏன் இந்த பிரேக் டவுன் லொக்கேஷன் பிரேக் டவுன் போடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படம் பண்ணும்போது மேக்ஸிமம் வெளிநாட்டில் ஷூட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஷூட் பண்ணுவோம், இல்லை ஒரு பீச் ஹவுஸில் ஷூட் பண்ணுவோம். அதுமாரி லொக்கேஷன் வந்து பெரிய பெரிய லொக்கேஷன் மாறி மாறி வரும். அப்போ நீங்கள் இந்த லொக்கேஷன் போகும்போது அந்த லொக்கேஷனில் எத்தனை சீன் ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேர் தேவை இந்த 9 சீனுக்கும். அதுமாரி ஆர்டிஸ்ட் வந்து மொத்தம் டோட்டல் எத்தனை பேர், அதுமாரி அவுட்டோரில் நடக்குதா இன்டோரில் நடக்குதா அப்படிங்கிறத குறிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே நைட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு சொன்ன மாரி எத்தனை சீன் டேவில் நடக்குது, எத்தனை சீன் நைட்டில் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த 9 சீனுக்கான மொத்த காஸ்டியூமும் எவ்வளோ அப்படிங்கிறத குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி டார்ச் லைட் நைஃப் இன்னோவா காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரீமார்க்ஸில் ரெகுலர் கண்டினியூட்டியாக இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற சின்ன விஷயங்களெல்லாம் குறிச்சிக்கணும். அந்த லொக்கேஷன் பிரேக் டவுனுக்கும் ஜென்ரல் பிரேக் டவுனுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் இதுதான். இதில் நீங்கள் லொக்கேஷனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதற்கு ஏற்ற மாரி அதில் எத்தனை சீன்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் குறித்து வச்சுக்கணும். இதுதான் வந்து என்னென்னா லொக்கேஷன் பிரேக் டவுன்.